வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டான் சுவாமி. யார் இந்த ஸ்டான் சுவாமி? ஏன்னா இவரோட இறப்புக்கு நிறைய பேர் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், நிறைய ட்விட்டர்லேருந்து நிறைய பேர் இவருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்களே. நம்மளோட தமிழ்நாடு சிஎம் திரு மு க ஸ்டாலின்லேருந்து, கேரளா சிஎம், ஜார்க்கண்டோட சிஎம், காஷ்மீரோடைய முன்னாள் சிஎம், இந்த மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க. நம்ம இந்திய நாடு மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து யூரோப்பியன் யூனியன், அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை, இங்கே ஹியூமன் ரைட்ஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேரும் இவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன இவர் பண்ணார்? இப்போ இவருடைய இறப்புக்கு காரணமே இவர் அனுபவித்த டஜோலா ஜெயிலில் இவர் அனுபவித்த 8 மாத ஜெயில் தண்டனை தான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன கேஸில் இவர் அரெஸ்ட் பண்ணாங்க? ஏன் இவருக்கு பெயில் கிடைக்கல? இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டான் சுவாமி பிறந்தது எங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சியில் தான். ஸ்டான் லூர்து சாமி அப்படின்றது தான் இவரோட பேர். இவர் வந்து மாஸ்டர் எதில் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியாலஜி அப்படின்றது தான். ஸோ இவர் ஒரு 30 வருஷத்துக்கு மேலவே ஜார்க்கண்டில் போயிட்டு அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா அந்த மக்கள் பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உரிமைகள்லாம் பாதிக்கப்படுது. ஏன்னா மைனிங், இண்டஸ்ட்ரியலைசேஷன், டேம் கட்டுறோம், இந்த மாதிரி நகரமயமாதல், இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக அதிகமாக பாதிக்கப்படுறது பழங்குடி மக்கள், அப்புறம் ஆதிவாசி மக்கள் இவங்களாக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரைபல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்கள்லாம் மாவோயிஸ்ட் கூட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணப்படுறாங்க. இவரோட ஸ்டடி படி 90% மேலே அவங்களுக்கு அந்த லிங்க்லாம் இல்லை. அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உரிமைகள்லாம் அவங்களுக்கு வழங்கப்படணும், அதோட லீகல் எய்டும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஸ்டாண்ட். அதுக்காக ஒரு 2017 பார்த்தோன்னா ஜார்க்கண்டில் ஒரு பெட்டிஷன் போடுறார். அதாவது யூஏபிஏ அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த சட்டத்தின்படி நிறைய அதாவது பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்கள்லாம் கைது பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் அவங்களுடைய உரிமைகள்லாம் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்றது தான். ஸோ 2020 அக்டோபரில் இவருமே கைது பண்ணப்படுறார். எந்த ஆக்ட் படினா, அதே யூஏபிஏ என்ற சட்டத்தின்படி தான். ஸோ ஏன் அப்படின்னா, இவருக்கு இவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு தான் இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ மாவோயிஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுடைய கவர்மெண்ட்டை எப்படியாவது தகர்க்கணும், ஒரு அன்ட்ரஸ்ட் எப்பயுமே கிரியேட் பண்ணணும், ஆயுதம் ஏந்திய புரட்சி ஏற்படுத்தி கவர்மெண்ட்டை நீக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இது இல்லையா. ஸோ அவங்களுக்கும் இவருக்கும் லிங்க் இருக்குது அப்படின்றது தான் இவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு. ஸோ எதனால அப்படின்னா, பீமா கோரிகேன் கேஸ் அதை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து அரெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பீமா கோரிகேன் கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. 2018 பீமா கோரிக்கையில் ஒரு கலவரம் நடக்குதுங்க. ஸோ அந்த கலவரத்தில் தான் வந்து நிறைய பேர் பங்கேற்று பேசுகிறாங்க, அது வந்து ஒரு கலவரமாக மாறிடுது. ஸோ அந்த அங்கே எப்படி கலவரம் பேஸ் என்ன காரணம் பார்த்தோன்னா, ஒரு 200வது ஆண்டு விழா அங்கே நடக்குது. ஸோ எதுக்கான 200வது ஆண்டு விழா அப்படின்னு பார்த்தோன்னா, 1818 அங்கே வந்து ஒரு போர் நடக்குது. பீமா கோரிகேனில் போர் நடந்தது. யார் யாருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷோட ஃபோர்ஸுக்கும் மராத்தா ஃபோர்ஸுக்கும் இடையில் தான் அந்த போரே நடந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் சைடு இருந்து போர் புரிஞ்சது யார், அந்த ரெஜிமெண்ட், அந்த ஃபோர்ஸில் யார் இருந்தான்னு பார்த்தோன்னா, தலித் மகர் அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ 800 பேர் இருந்த அவங்க வந்து 2000 பேருக்கு மேலே இருந்த மராத்தா அந்த வீரர்களை தோக்கடிச்சாங்க, அவங்கள பின்வாங்க வச்சாங்க அப்படின்றது தான் அந்த பீமா கோரிகேன் வார். ஸோ அந்த இடத்துல என்னென்னா, தலித் மகர் அவங்க வந்து இந்த இடத்துல, அதாவது அந்த இப்போ மராத்தா ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பேஷ்வா பாஜிராவ் 2. ஸோ அவருக்கு எதிராக இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அவங்க, அதாவது பிராமின் கிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பிராமின் கிங்கை எதிர்த்து தலித் மகர் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இவங்க வந்து அதுக்கான ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு வருவாங்க. இப்போ 2018 பார்த்தோம்னா, 200வது ஆண்டு விழா தான் அங்கே கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுச்சு. என்னென்ன அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய மூத்த சன் சம்பாஜி அப்படின்றவர், அவருக்கு இறுதிச் சடங்கு யார் பண்ணது, மகர் தலிதா இல்லை மராத்தா அவங்களா, மராத்தா வீரர்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை ஏற்கனவே போயிட்டுருச்சு. அப்புறம் இந்த ஆண்டு விழாவுமே பார்த்தோம் இல்லையா, மராத்தா ஃபோர்ஸா மகர் தலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இந்த மாதிரியான காரணங்களால் அங்கே வந்து ஒரு வன்முறையாகவே அங்கே வந்துருச்சு. ஸோ அந்த இந்த இதில் யாரெல்லாம் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு பார்த்து தான் அவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க. ஸோ இப்போ மகாராஷ்டிரா போலீஸ் இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் மாவோயிஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்கும் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை அவங்க கைது பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக கைது பண்ணது யார் பட்னா, ஸ்டான் சுவாமி, அவரையுமே கைது பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேலே குற்றச்சாட்டு இங்கே வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா, இது ஏற்கனவே சொன்னாலே யூஏபிஏ சட்டத்தில் நிறைய பழங்குடி மக்கள்லாம்
இது பண்ணாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணார். ஸோ அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா அதுவுமே வந்து மாவோயிஸ்ட் கூட லிங்க் இருக்குது அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுலாம் தான் இவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மகாராஷ்டிரா போலீஸ் இந்த கேஸை வந்து என்ஐஏ இருக்காங்க இல்லையா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களுக்கு இந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவங்க தான் அந்த கேஸை எடுத்து நடத்திருக்காங்க. ஸோ அவங்க தான் 2020 இவர் அரெஸ்ட் பண்ணி டஜோலா ஜெயில் மகாராஷ்டிராவில் இருக்க டஜோலா ஜெயிலில் இவர் வந்து அடைக்கிறாங்க. ஸோ இவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லலாம்னா இவருடைய சொந்த ஊர் ஜார்க்கண்ட் ராஞ்சின்னு சொல்லிடுறோம் இல்லையா அங்கே வந்து அங்கேயே டிடென்ஷன் இல்லை அங்கே இருக்கிற ஜெயிலில் விடுங்க இல்லை பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை இவர் வந்து கேட்குறாரு. ஏன்னா இவர் வந்து பார்க்கின்சன் நடுக்குவாதம் சொல்லு இல்லையா அது இருக்குது அதனால் சாப்பிட முடியல ஸ்ட்ரா வேணும் அதாவது லிக்விட் ஃபுட்டாக இருந்தால் கூட ஸ்ட்ரா வச்சு தான் நான் உறிஞ்சி குடிக்கணும் இதெல்லாம் வேணும் அப்படின்லாம் சொல்லி எனக்கு எப்படியாவது பெயில் கொடுங்க அது மட்டும்தான் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு. ஆனால் இவருக்கு வந்து பெயில் வந்து நிறைய முறை வந்து மறுக்கப்படுது. என்ன அப்படின்னா என்ஐஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு மாவோயிஸ்ட் கூட லிங்க் இருக்குது இவங்க எப்படியாவது ஒரு அன்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஆட்சிக்கு எதிராக இவங்க சதி பண்ணுறாங்க அப்படின்னு தான் இவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு. ஸோ ஒவ்வொரு டைமும் இவர் மெடிக்கல் கண்டிஷனை வச்சு பெயில் கேட்கும் போதும் அதெல்லாம் மறுத்துறாங்க. ஸோ இப்போ தான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இவருவே ஒரு லெட்டர்லேயே சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த டஜோலா ஜெயிலுக்கு வரும்போது தானாக நடந்து வந்து நானே எழுத படிக்க என்னுடைய சாப்பாடெலாம் நானே சாப்பிட்ற அளவுக்கு இருந்தேன் ஆனால் ரொம்பவே கிரிட்டிக்கலாக போயிடுச்சு போக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு மோசமாக போயிடுச்சு எனக்கு ஒன்றே ஒன்று வேணும் என்ன அப்படின்னா எனக்கு பெயில் மட்டும்தான் வேணும் கடைசி காலத்தை என்னுடைய சொந்த ஊரில் அந்த வீட்டில் போயிட்டு நான் கழிக்கணும் அப்படின்னு தான் இவர் கேட்டது. ஆனால் கோர்ட் வந்து பெயில் கொடுக்கல இவருக்கு வந்து மெடிக்கல் ரீசன் சொன்னதுனால எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து பெயில் மட்டும்தான் வேணும் ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் மறுத்துறாரு அதுக்கு இங்கேயே கடந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மே எண்டில் 2021 மேல கடைசியாக இவருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாத போனதால ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ ஒரு சைடு கோவிடும் வந்துடுச்சு அப்புறம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டு தான் ஜூலை 5ஆம் தேதி இவர் வந்து இறந்துடுறார். ஸோ இந்த நிலைமையில் தான் இவருக்கு நிறைய பேர் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா பழங்குடி மக்களுக்காகவே போராடினார் இவரே சொல்லியிருக்கார் எனக்கு வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவருமே பதில் சொன்னோம் இல்லையா இவர் என்ன சொன்னார்னா திரும்ப இவர் சொன்னது மாவோயிஸ்ட்டு கூட எனக்கு லிங்க்லாம் கிடையவே கிடையாது நான் வந்து அந்த பழங்குடி மக்கள் ஆதிவாசி மக்கள் அவங்கள பற்றி ரிசர்ச் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அவங்களுடைய ரைட்ஸுக்காக மட்டும்தான் நான் வந்து போராடிட்டுருக்கேன் எனக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் லிங்க்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிற பீமா கோரிகன் கேஸ் இருக்குல்லையே அந்த டைமில் நான் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருடைய வாதமே. ஸோ நான் முழுக்க முழுக்க அந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே குரல் கொடுக்குறேன் அது மட்டும்தான் என்னுடைய வேலை பஞ்சாயத்து ராஜ் இருக்குது அப்புறம் 5th ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் நான் அங்கே சொல்லிட்டு வரேன் தவிர எனக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் இந்த என்ஐஏ இவர் வேலை ஸ்ட்ராங்காக அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது இவர் வந்து நிறைய இமெயிலெலாம் அனுப்பிச்சிருக்கிறாரு அது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் அந்த இமெயில் பற்றிலாம் சொல்லும் போது அது வந்து நான் அனுப்பவே இல்லை அது யாரோ எப்படியோ வந்தது அது ப்ரூவே பண்ண முடியாது ஆத்தரைஸ்டு இமெயிலே கிடையாது அது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒரு இவர் மற்ற இப்போ இந்த ஜார்க்கண்டோட சிஎம் இருக்கிறார் இல்லையா அவர் சொன்னதே என்னென்னா பழங்குடி மக்களுக்காக தொடர்ந்து போராடின ஒருத்தர் வந்து கரெக்டான உதவி சிறையில் கிடைக்காம தான் அவர் இறந்துடுறாரு. ஸோ இப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க இதுக்கு அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க கரெக்டாக அவருக்கு வந்து அவருக்கான சலுகைகள் என்னென்ன வேணும் கரெக்டாக பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா அவர் இறந்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அவர் ஒரு பாதிரியார் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் ஆதிவாசி மக்கள் அப்புறம் ஒடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களுக்கான உரிமைகளுக்காக போராடினவர் தான் இவர். ஸோ அவர் அதுக்காக தான் இத்தனை பேர் இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்படின்றதையுமே ஜார்க்கண்ட் சிஎம் மற்ற எல்லா அரசியல் தலைவர்களுமே சொல்லிட்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு விசாரணையே நடத்தணும் அப்படின்லாம் கூட இந்த இடத்துல நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்டான் சுவாமிக்காக நிறைய அவங்க ட்விட்டர்கள்லாம் அவருக்கு ஆதரவாக போட்டுட்டு வரதையும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. சரிங்க உங்களுக்கும் இந்த ஸ்டான் சுவாமி அவரை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லை உங்களுக்கு அடிஷ்னலாக தெரிஞ்ச தகவல்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.